அண்மை செய்தி. எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பன் வயது முதிர்வால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கழக பொதுச் செயலாளரின் இந்த இரங்கல் செய்தி பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களது வயர்வு முதிர்வு காரணமாக காலமானார் என்கிற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அண்ணன் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது அவருக்கு உறுதுணையாகவும் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அமைச்சரவையில் அமைச்சராகவும் அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் கழக இணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணன் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவனது திரு நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.